வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை நாளை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். ஜப்பான் நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளது. டான்செட் மற்றும் சீட்டா நுழைவுத் தேர்விற்கு நாளை முதல் பிப்ரவரி 7 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கு விசாரணையின் தீர்ப்பானது வருகின்ற ஜனவரி 12 வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வு தேதிகளில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும், பொதுத் தேர்வு தேதிகளை தவிர்த்து தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு தேதிகளை அறிவிக்கும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 94% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் கடந்த 1 பக்தர்கள் உண்டியலில் அளித்த காணிக்கையாக 2,68,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. மழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக 500 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை முதல் போக்குவரத்துக் கழக வேலைநிறுத்தம் தொடங்கிய போதும் சென்னையில் இன்று வழக்கம் போல் பேருந்துகள் இயங்கி வருகின்றன. பழனி முருகன் சுவாமி கோவிலின் தைப்பூச திருவிழா வருகின்ற ஜனவரி 19 கிழக்கு ரத வீதி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. வருகின்ற ஜனவரி 28 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்கிறார் என்றும், அதன் பிறகு அமெரிக்கா செல்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்து விலகுவதாக INTUC அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஹஜ் பயணத்திற்கு 1,75,025 இந்தியர்கள் செல்லும் வகையில் இந்தியா சவுதி அரேபியா அரசுகளுக்கிடையே இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெயரளவிற்கு மட்டுமே இருக்கும் செயல்படாத 29,273 நிறுவனங்கள் பெயரில் போலி ரசீதுகளை சமர்ப்பித்து 44,000 கோடி ரூபாய் அளவிற்கு GST மோசடி நடைபெற்று இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 664,180 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைத்துள்ளது என்று மாநாட்டின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மீதான மறு ஆய்வு வழக்குகளில் பிப்ரவரி 5 முதல் தினசரி பிற்பகல் 3 விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகை செலுத்துவதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 46,560 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.